தமிழ் சினிமாவில் காமெடி ஆக்டர்ஸுடைய நகைச்சுவை பங்களிப்பு பெரும்பாலும் மூணு வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஒன்று, தான் கூட நடிக்கிற சக ஆக்டர்ஸை கலாய்ச்சியும் கிண்டல் பண்ணியும் நடிக்கிறது. ரெண்டாவது, ஒரு சாமானிய மக்கள் லைஃப்பில் நடக்கிற அபத்தங்களை நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டு தன்னையே தாழ்த்தி காமெடி பண்ணுறது. மூணாவது, சமூக நலக்கருத்துக்களை பிரச்சாரம் பண்ண சொல்லாமல் நகைச்சுவை மூலமாக மருந்தில் சுகர் வச்சு கொடுக்குற மாதிரி சொல்கிறது. இதில் மொதல் கேட்டகரியில் கவுண்டமணி, சந்தானம் இவங்களை வகைப்படுத்த முடியும். ரெண்டாவது கேட்டகரியில் நாகேஷ், வடிவேலு, சூரி இவங்களை வகைப்படுத்த முடியும். மூணாவது இருக்கிற கேட்டகரிக்கு தான் இங்கே பஞ்சம்னு சொல்லணும். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் ஆரம்பித்து வச்ச இந்த வகை அதுக்கப்புறம் பல வருடங்களாக காலியாகவே இருந்துச்சு. அந்த இடத்த பூர்த்தி பண்ண வந்த ஒருத்தர் தான் சின்ன கலைவாணர் விவேக். திருநெல்வேலி, சாமி, சந்தித்த வேலை, பாளையத்தம்மன், காதல் சிறுகுடுன்னு பல படங்களில் அரசியல் நையாண்டி, மூடநம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்கள், சமூக நல கருத்துக்கள்னு பல விஷயங்களை சொல்லியிருப்பார். ரஜினிகாந்த், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, சிம்பு, தனுஷ் அப்படின்னு முன்னணி ஆக்டர்ஸில் தொடங்கி இப்போ உள்ள ஹிப்ஹாப் தமிழா ஹரிஷ் கல்யாண்னு இவரோட பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் கமல்ஹாசன் கூட ஒர்க் பண்ண முடியலை அப்படின்ற இயக்கம் இவருக்கு எப்பவும் இருந்துச்சு. அதை சில மேடைகளில் நகைச்சுவையாகவும் வெளிப்படுத்தியிருப்பார். இந்த மாதிரி ஹீரோ கூட பண்ணுற காம்போவை விட அவருக்கு தன்னோட சக போட்டியாளரான வடிவேலு கூட பண்ணுற காம்போ தான் பெரிய ரசிகர்கள் வட்டாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, விரலுக்கேத்த வீக்கம், பொங்கலோ பொங்கல், மிடில் கிளாஸ் மாதவன் உட்பட பல படங்கள் இந்த காம்போக்காகவே வெற்றி படங்களாக அமைஞ்சுது. ரஜினி கமல் காம்போக்கு அப்புறமா ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் காம்போ இதுவாக தான் இருக்கும். தன்னோட சமூக கருத்து காமெடியால் 90s கிட்ஸை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ண விவேக் அந்த அளவுக்கு 2K கிட்ஸை இம்ப்ரெஸ் பண்ண முடியலை. குறிப்பாக நடிகர் சந்தானத்தோட வருகைக்கு அப்புறமா அவரோட மார்க்கெட் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் அவருக்கு பெருசாக கை கொடுக்க ஆரம்பித்தது நடிகர் தனுஷோட படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக படிக்காதவன், மாப்பிள்ளை, விஐபி, விஐபி 2 இவரங்களோட காமெடி காம்போ பெரிய வெற்றியாக அமைஞ்சிச்சு. பாலக்காட்டு மாதவன், நான் தான் பாலா உட்பட சில படங்களில் ஹீரோ கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருந்தாலும் 2019 வந்த வெள்ளைப்பூக்கள் தான் அவருக்கான ஹீரோ அடையாளத்தை கச்சிதமாக அவருக்கு கொடுத்துச்சுனே சொல்லலாம். இதுக்கு நடுவில் சந்தானம் நடித்த சக்கப்போடு போடு ராஜா படத்தில் எந்த ஈகோவுமே பார்க்காம காமெடி ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். நிறைய செலிப்ரிட்டிஸ் சுற்றுச்சூழலை காப்பாற்றணும், விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் வார்த்தையாகவும் வசனமாகவும் சொல்லிட்டு இருந்த டைமில் அதை தான் கடமையாக நினச்சி செஞ்சவர் தான் ஆக்டர் விவேக். திரு அப்துல் கலாம் அவர்களை தன்னோட முன்னோடின்னு பல படங்களை சொன்னவர் ரியல் லைஃப்லையும் அதை ஃபாலோ பண்ணார். அப்துல் கலாம் அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க லட்சக்கணக்கான மரக்கன்றுகள் நடுறதுக்கு முக்கிய காரணமாக விவேக் இருந்திருக்காரு. இப்படி சினிமாவில் காமெடியனாகவும் ரியல் லைஃப்பில் ஹீரோவாகவும் இருந்த விவேக் ஏப்ரல் 17 மாரடைப்புக்கு சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தப்போ சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிட்டார். அவரோட இழப்பு சினிமாவில் ஏற்பட்டிருக்கிற நகைச்சுவைக்கு வெற்றிடமாக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக அக்கிரமிக்க மனிதனுக்கான வெற்றிடமாகவும் அமைஞ்சிருக்கு.